வில்லன் டீம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் இறங்கியிருக்காங்க, இதில்னா பீக்கில் இறங்கியிருக்காங்க. ஸோ பீக்கில் வேறு ஏதாவது டீம்ஸ் இறங்கியிருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. டீம் நம்பர் எயிட்டில் வீரத்தமிழோட ஸ்குவாட் பக்கத்தில் ஒரு ஃபைட்டு போல இருக்கு. ஓ மை காட், ஃபெமாஸ் வச்சு ஸ்டார்ட் ட்ரெயினில் முடிச்சாரு. ஸ்கல் டான் ஸ்கல் டீமில் வந்து ஒரு கில்லை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ பக்கத்தில் ரெண்டு டீம் எயிட், டீம் நம்பர் எயிட் அண்ட் டீம் நம்பர் டென் இறங்கியிருக்கிறாங்க. ஸோ இடையிலே வந்து ஹோசூர் டீம் இருக்குது. ஹோசூர் டீம் வந்து கிளாக் டவர் இறங்கியிருக்காங்க. அண்டு ஓ அகைன் ஒரு கில் எடுத்திருக்காங்க ஹேங்கரில். ஸோ வீரத்தமிழோட ஸ்குவாடுக்கும் அவங்களுக்கும் அடையில் ஸ்டில் ஃபைட்டு போயிட்டு தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக போயிட்டு தான் இருக்குது. ஸோ விடி ப்ரோக்கன் மட்டும்தான், ரெண்டே ரெண்டு பேர் தான் வீரத்தமிழோட ஸ்குவாடில் இருக்கிறாங்க. ஓ மை காட், ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீரத்தமிழோட ஸ்குவாடுக்கு வந்து கொஞ்சம் இக்கட்டான சுச்சுவேஷன் தான். ஸோ பேக் அடிக்கிறாங்களா இல்லை வந்து ஸ்டில் அந்த ஃபைட்டை வந்து கண்டினியூ பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஆப்போசிட்ல ஸ்கல் டீம் தான் இருக்காங்க. ஸ்கல் டான் வந்து ஓ ஒரு நல்ல ஒரு ஹெட்டு, ஒரு நல்ல ஒரு ஹெட்டு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஹெட்டு கொடுத்தாரு ஸ்கல் டானுக்கு. ஸ்கல் டானும் வந்து அந்த விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, அந்த அடுத்த கிட்டி நான் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கன்ஃபார்மாக இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ ரெண்டு கில் எடுத்திருக்காரு சோஃபார். ஸோ டிஜிபி டீம் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். டிஜிபி டீம் வந்து பீக் வந்துட்டாங்க. ஸோ பீக் வந்து நம்ம பார்க்க முடியுது. பீக்கில் ஆல்ரெடி வில்லன் ஸ்குவாட் இருந்தாங்க. ஓ சாரி கைஸ், வில்லன் ஸ்குவாட் வந்து இங்கே வந்துட்டாங்க. பி டூ ஏ தான் பீக்கில் இருந்தாங்க. பி டூ ஏ பாய்ஸ் அவங்க தான் பீக்கில் இருந்தாங்க. ஸோ ஸ்டில் பீக்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம டிஜிபி ஸ்குவாட் வந்து பீக்கை ஃபுல்லாக சர்வேலன்ஸ் பண்ணுறாங்க. ஓ இல்லைப்பா, ஒயிட் ஈகிள் டீம் கிட்ட ஒரு டீம் இருக்குது. ஸோ அடிச்சிட்டு இருக்காங்க அங்கே. ஸோ ஹிட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு ரெட் மார்க் நம்ம பார்த்தோம் ஹேங்கர் கிட்ட. அப்படின்னா வந்து டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சு நம்ம இவங்க டீம் தான் ஸ்கல் டீமாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களே தான் ஸ்கல் டீம் தான் அங்கே தான் அடிச்சிருக்காங்க. ஸ்கல் டான், ஸோ அவர் வந்து அவர் கில் கவுண்ட் வந்து நிப்பாட்டுறது தான் வந்து இதுவே இல்லை போல இருக்குது. அடிச்சு பிரிச்சிருவோம் இன்றைக்கி அப்படின்னா ரெண்டு கீழ் எடுத்துகிறாரு. நல்ல கான்ஃபிடென்ட் இருக்கும் கையில் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்கேஎஸ்ஓ சம்திங் ஏதோ ஒன்று வச்சிருக்காரு. என்ன கண்ணுன்னு தெரில எனக்கு. ஓ ஷார்ட் ரேஞ்ச் ஏறாரு கைஸ், MP40 டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் MP40 வச்சு ஷார்ட் ரேஞ்ச் ஏறாரு. ஓ சைட்லேருந்து வர அடிக்க, பின்னாடி இருந்து வர அடிக்கிறாங்க. ஓ ஸ்கல் டீம் கிட்ட ஃபைட் போயிட்டுருக்குது. கல் சிவா டிபி வின்சென்ஸோ கில் எடுத்திருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இவங்க டீம் கிட்டேயும் ஸ்டாயிட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல இருக்குது. ஷார்ட் ரேஞ்ச் ஏறி அடிச்சாரு. ஷார்ட் ரேஞ்ச் உள்ள பூந்துட்டாங்க, டெஃபினட்டாக நாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கேயும் ஒரு ஃபைட் போயிட்டு இருக்குது போல இருக்கு. டிபி வின்சென்ஸோ காலி அண்ட் ட்ராகோ எஃப்எஃப் என்னப்பா எல்லாரும் ஒயிட் டீகளை காலி பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே தான் பார்த்து நம்ம தமிழண்டா எம்எஸ்கே மட்டும் இருக்காரு. ஒரு வந்து ஓ ஹிட் பண்ணிட்டாரு கைஸ், கஷ்டம் தான். எனக்கிட்ட ஹிட் பண்ணியிருக்க கூடாது, ஒரு மேபி ஆல்ரெடி பார்த்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இவரை கொஞ்சம் கஷ்டம் தான், என்ன பண்ண போறாரு அப்படின்னு தெரியல. தண்ணியில் பூந்து போகிறாரா, அதோட ரிஸ்க் அது. ஓ குளுவெல்லாம் அசால்ட்டாக உடச்சிருச்சிருவாங்கப்பா, எத்தனை பேர் இருக்காங்க. ஓகே அடுத்த குளுவாலும் போட்டிருக்காரு. மேபி ஒரு கிலோ கன்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு தெரியல. ஒரு 90 அடிச்சாரு, ஒரு நைஸ் 90 அடிச்சாரு. பட் அவ்வளோதான் கைஸ், காலி குளுவாலில். ஓ குளுவால் இருக்குது கைஸ், வேற லெவல். ஒருத்தர் நாக் பண்ண முடியுமாங்கிறது பார்க்குறாரு. நைஸ் 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 நைஸ். ஒரு இது நேடு குக் பண்ணுறாரு, நேடு போட்டிருக்காரு. வேற லெவல், வேற லெவல், வேற லெவல். ஒரு 330 நாக் பண்ணியிருக்காரு, வெறித்தனம். இல்லை கன்ஃபார்ம் பண்ணுவார் நினைக்கிறேன். ஐயோ ஒரு கில்லையாது. ஓ மை காட், ஸோ கில்லை கன்ஃபார்ம் பண்ண விடலை பட் காலி பண்ணுறாங்க. டீம் நம்பர் 2 எலிமினேட் ஆயிருக்காங்க இந்த சீனில். ஸோ நம்ம ஒயிட் ஈகிள் டீம் வந்து எலிமினேட் ஆயிருக்குது. பட் ஸ்டில் வந்து இன்னும் ஒரு ஃபைட்டு நம்மளால் போயிட்டுருக்கு, நம்மளால் பார்க்க முடிஞ்சு. ஸோ எங்கே பார்த்தீங்கன்னா சிகே கர்சர் கிங்ஸ், கர்சர் கிங்ஸில் டார்க்கினை நாக் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி டார்க்கின் மட்டும் தனியாக போனால், ஒரு சர்வே தான் பண்ணிட்டு இருந்தாங்க பட் எப்படி தனியாக போனார் அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு ஓகே அண்ட் வீரத்தமிழண்டா ஸ்குவாடில் ரெண்டே ரெண்டு பேர் வந்து பீம் சக்தி மேலே சர்வே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. டீம் நம்பர் 9 ஹோசூர் டீம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கில் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களும் பொச்சினாக்கில் இருக்காங்க. ஸோ பொச்சினாக்கில் கிட்டத்தட்ட இந்த சேம் லொக்கேஷன்லேருந்து ஒரு மூணு டீம் இருக்குது நம்மளால் பார்க்க முடியுது. வில்லன் டீம் அண்ட் ஹோசூர் அண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கர்சர் கிங். ஸோ மூணு டீம் வந்து இதே இடத்துல இருக்கிறாங்க. ஸோ இவங்களை பார்க்கலாம், ஸ்கல் டீம் பார்க்கலாம். ஸ்கல் டீம் பார்த்தீங்கன்னா வந்து உள்ள வந்துட்டு இருக்காங்க, ஒரு கில் எடுத்துகிட்டு அண்ட் அதிக கில் குமிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சோஃபார் வந்து ஸ்கல் டீம் தான். 6 கில்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ நல்ல கில் கவுண்ட் ஸ்டார்டிங்லேருந்து அவங்களுக்கு வந்து செம்மையாக மாட்டியிருக்கு. ஸோ வேறு லெவலில் கில் கவுண்ட் எடுத்துருக்காங்க. ஸோ சோஃபார் வந்து ஒரு டீம் வந்து எலிமினேட் ஆயிருக்குது, ஒயிட் ஈகிள் டீம் மட்டும் எலிமினேட் ஆயிருக்காங்க. டீம் 12 B2A. ஸோ பிடிஓ டீம்ல வந்து கொரோட்டோ பக்கத்தில் வந்து சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா மூணு பேர் இருக்காங்க. அண்ட் வில்லன் வந்து ஒரு கில் எடுத்திருக்காரு. டீம் 9 ஹோஸ்ட் டீம்ல உள்ள பூந்துட்டாங்க போல இருக்கு. ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட்டு அண்ட் லெஜின் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அமைதியாக உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. ஐயோ ஐயோ என்னாச்சு, நெட்ஒர்க் இஷ்யூ இல்லை எனக்கு இஷ்யூ என்னன்னு தெரியல. அவர் அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டார், ஒரு மாதிரி ஸ்டக் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ வில்லன் டீம் உள்ள பூந்து வந்து ஒரு டீமே காலி பண்ணியிருக்காங்க, டோட்டலாக காலி பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டோட்டல் ப்ரைஸ் பூல் பார்த்தீங்கன்னா வந்து 3K அப்படின்னு சொல்லியிருந்தோம். 3000 ருபீஸ் வந்து ப்ரைஸ் பூல். ஓ மை காட், தீனாக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஹெட்டு, சடனாக நாக் பண்ணிட்டாங்க தீனா. டெஃபினட்டாக எதிர்பார்த்துருக்க மாட்டார். ஸோ ஸ்கல் டீம் நல்ல கில் குமிச்சிருந்த டீம், ரெண்டு குளுவால் போடுறாங்க அண்ட் சூப்பரான ஒரு குளுவால். வேற லெவல் வந்து பேஸ்டோ வந்து ஹீல் பண்ணிட்டு இருக்காரு. ஆப்போசிட்ல இருக்கிறது யார், வில்லன் டீமாக இருக்குமோ அப்படின்னு டவுட். கண்டிப்பாக வில்லன் டீம். இப்போ என்னம்மா ஹெட்டு, வேற லெவல் ஹெட்டுப்பா, வெரி தரமான ஹெட்டு. கில்லையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க உடனே. டானை காலி பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க டீமில் செம்மைய கில் எடுத்துருந்தவர் A94. ஸோ இவருக்கும் ஒரு ஹெட்டு போட்டிருக்காங்க. ஸோ இவருக்கும் ஒரு ஹெட்டு போட்டிருக்காங்க. வில்லன் பேஸ்டோ உள்ட்ரா பூந்துட்டார், பேஸ்டோ காலி பண்ணிட்டாங்க. ஜேடி
ஐ திங்க் டீம் காட் எலிமினேட்டர்னு நினைக்கிறேன். இல்லைப்பா இதுதான் பேர்ட் பியர்ட்மேன் இருக்கார். பியர்ட்மேன் ஸோ பார்த்தீங்கன்னா பியர்ட்மேன் சூப்பரான ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. டெஃபினட்டாக அவங்க டீம் வந்து இவ்வளோ மூணு பேர் வந்து கிட்டத்தட்ட அடி வாங்கிட்டாங்க அப்படிங்கிறப்ப வந்து டக்குன்னு சூப்பராக பேக் அடிச்சிட்டாரு. நைஸ் பா நைஸ் வேறு லெவல் பண்ணிட்டாரு. பட் இருந்தாலும் பொச்சினாக்கில் வந்து ரெண்டு மூணு டீம்ஸ் இருக்காங்க. ஸோ எந்த வீட்டை கவர் எடுக்க போகிறார் அப்படின்னு தெரியல. அவர் போகிற வீட்டில் மேபி டீம் இருந்தாலும் இருக்கலாம். ஓ டிஜிபி டீம் வந்து ஃபுல் சர்வேவில் இறங்கியிருக்காங்க போல இருக்கு. ஃபுல் சர்வே வேணும். ஆல்ரெடி ஜோன் செக் பண்ணிட்டு தான் இந்த வீட்டை பிடிச்சிருக்காங்க. சிமெண்ட் ஹவுஸ் வந்து ஸ்டில் ஜோன் இருக்குது. அண்ட் பொச்சினாக்கில் வந்து ஸ்டில் ஃபைட் போயிட்டு தான் இருக்குது. கல் டீம் பாய்சனில் வந்து ஷினா ஷினாவா என்னப்பா அது பேர் டாலி பண்ணிட்டாங்க. சிகே ஸோ அவர் பேட் பாய் வந்து அவங்க டீம் கூட ஃபர்ஸ்ட் கில்ல எடுத்து கொடுத்துருக்கிறாரு. அண்ட் சிஎஸ்பி எல்லா இடமும் கில் போயிட்டுருக்கு. எல்லா இடமும் கில் போயிட்டு இருக்கு. யாருமே பார்க்க முடியல. ஸோ பீக் வந்துட்டாங்க இவங்க. ஸ்கல் கேமர்ஸ் வந்து பீக் வந்துட்டாங்க. ஸ்கல் கேமர்ஸ் இந்த டீம் ஐ திங்க் ஆப்போசிட் இருக்க வீர தமிழ்நாடு ஸ்குவாட் தான் நினைக்கிறேன். இல்லை வீர தமிழ்நாடு ஸ்குவாட் வந்து சைடாக போயிட்டாங்கப்பா. இவங்க இல்லைப்பா இவங்க இல்லை வேற யாரையும் அடிச்சுட்டு இருக்காங்க. வெளியில் போய் அடிக்கலாம். ஒரு ஒரு நேடு கூட பறந்து வந்தது. ஒருத்தர் நாக் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ரோ பக்கத்தில் ஏறிட்டாரு. ஆண்ட்ரோ பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட மேஜிக் காட்டியிருக்காரு. நம்மளோட டென்னிஸ் ஸ்போர்ட்ஸ் ரெகுலராக வாட்ச் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் நிறைய மேஜிக் காட்டியிருக்காரு. இன்றைக்கும் அந்த மாதிரி ஏதாவது பெரிய மேஜிக் காட்டுவார் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓ மை காட் சைட்லேருந்து அடிச்சிட்டாங்க. பட் என்ன ஒரு கவர். இன்னொரு டீம் அடிக்குது கைஸ். இன்னொரு டீம் அடிக்குது. அண்ட் சூப்பரான ஒரு ப்ளூ வால் சைட்லேருந்து அடிக்கிறாங்க. இவர் கவனிக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஓ மை காட் கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க கைஸ். சீரியஸ்லி என்னப்பா நீங்கள் கவனிக்கல. சைட்லேருந்து அடிக்கிற வேறு யாருமே இல்லை. நம்ம வீர தமிழ்நாடு ஸ்குவாட் தான். வீர தமிழ்நாடு ஸ்குவாட் லாங்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சமையான கீழே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு கிராஸ் ஃபயர் பண்ணி கொஞ்சம் தேர்ட் பார்ட்டி பண்ணி வந்து கீழே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பேட்மேன் சோலோவாக சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி உள்ளற போகிறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் பார்க்கலாம். பட் பார்த்துட்டாங்க கைஸ் பார்த்துட்டாங்க. வாய்ப்பே இல்லை. ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக உள்ளற போகிறது வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஃபார் மோஸ்ட் எண்டில் இருக்காரு ஜோனில். நேடு வேற பறந்து வருது. டிஜிபி டீம் இது வரைக்கும் ஒரு கில் கூட எடுக்கல. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வேவில் இருக்கிறாங்க. பூயா மட்டும் தான் அவங்களோட குறிக்கோளாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பேட்மேன் எலிமினேட் ஆயிருக்காரு. அவரோட கில்லை யாருக்குமே தராமல் எலிமினேட் ஆயிருக்காரு. 105 ஸ்பீடு வந்து 105 ஒன்று அடிச்சிருக்காரு. ஓகே ஓ வில்லன் விஎலுக்கு தான் அந்த ஹெட் விழுந்திருக்குது போல இருக்கு. ஹெட் இல்லை ஒரு நார்மல் பாடி ஷாட் தான். பட் நாக் பண்ணியிருக்காங்க. ஓகே வில்லன் ஏசி வராரு பக்கத்தில் காப்பாற்றுறதுக்கே காப்பாற்றிடுவார். பட் ஜோனும் ஸ்ட்ரிங்க் ஆகுது. சீக்கிரமாக ஹீல் பண்ணிட்டு உள்ள போயவனுங்க. ஸ்கல் டீம் பார்க்கலாம். ஸ்கல் டீம் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு ஹவுஸ் பிடிச்சிருக்காங்கப்பா. பட் அடுத்த ஜோன் தெரில இருக்கான்னு தெரில எனக்கு. லைட்டாக ஒரு லேக் இருக்குது ஏன்னு தெரில. சிகே டீம் கர்சர் கிங்ஸ் டீம் செம்மையாக உள்ள வந்துட்டுருக்காங்க. இப்போ அன்லிமிட் குளோவல் மாதிரி குளோவல் போட்டு உள்ள வந்துட்டுருக்காரு. உல்ஃப் மட்டும் தான் இருக்காரு. பேட் பாய் காலி பண்ணிட்டாங்க. உட்கட்டான சுச்சுவேஷன். ரொம்ப மோசமான இடத்துல உட்காந்துருக்காரு. வில்லன் டீமில் எல்லாருமே காலி. ஏன்னா வில்லன் டீமில் ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட் பண்ணுறது எனக்கு யாரை பார்க்கணும் தெரில. ஸ்கல் ஆண்டோவா இல்லைப்பா யாரோ கில் எடுத்துருக்காங்க. ஸ்கல் டீமில் ஸ்கல் டீமும் வந்து 5 கில் எடுத்துருக்காங்க. 6 கில் எடுத்துருக்காங்க சோஃபார். ஐயோ எல்லாரும் ஃபைட் பண்ணி டீம் பாய்சன் எலிமினேட் ஆயிருக்குது. விடி ப்ரோக்கனை காலி பண்ணிட்டாங்க. வீர தமிழ்நாடு ஸ்குவாடில் மான்ஸ்டர் மட்டும் தான் இருக்காரு. மான்ஸ்டரையும் காலி பண்ணிட்டாங்க. வில்லன் டீம் வந்து இன்னும் ஒரு ஸ்குவாட் வைப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் 7 கிலோட சூப்பராக இருக்காங்க. எஸ்கே அண்ட் ஜேடி. இங்கே பார்க்கலாம். ஸ்கல் கேமர்ஸ் ஸ்கல் கேமர்ஸ் என்ன பண்ண போகிறாங்க. ஸ்கல் கேமர்ஸ் இருக்காங்க. வில்லன் டீம் இருக்குது. டிஜிபி டீம் 4 பேரும் மொத்தமாக இருக்கிறாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிடிஏ ஆர்மியா பிடிஏ பாய்ஸா பிடிஏ பாய்ஸ் பிடிஏ பாய்ஸில் 3 பேர் இருக்காங்க. சென்டர் ஆஃப் தி இதில் வந்திருக்கு. ஆல்ரெடி இந்த ஜோனில் சென்டர் ஆஃப் தி இடத்துல வந்திருக்குது ஜோனு. ஸோ கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேசஸ் நிறையா இருக்குது. எந்த இடத்த பிடிச்சி யார் வந்து இது நிறைய குளுவால் தேவைப்படும். எப்படி வந்து சர்வே பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. பட் சர்வே பண்ணுறது இல்லை அட்டாக் தான். ஒன்லி அட்டாக் தான். வெறித்தான மராடி சிங்கம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா அதாவது ஓப்பனில் நின்னார். எஸ்கேஎல் சிவாக்கு வந்து முடிச்சு விட்டார் டக்குன்ட்டு. எதிர்பார்த்தே மாட்டார் சரசரன்ட்டு. ஐயோ இது என்ன அது யாரோ ஒருத்தர் ஓப்பனில் மாட்டிட்டா இருப்பா. கில்லை கன்ஃபார்ம் கில்லை கன்ஃபார்ம் பண்ணிடுவார் நினைக்கிறேன். கில்ல கன்ஃபார்ம் கண்டிப்பாக கன்ஃபார்ம் தான். அதை பண்ண தேவை இல்லை. கண்டிப்பாக கன்ஃபார்ம் தான். அங்கே ஜோன் கூட இருக்க தான் செய்யுது. அங்கே ஜோன் கூட இருக்க தான் செய்யுது. சைடில் இருந்து அடிக்கிறாங்க. 6 பேர் தான் அலைவ் டிஜிபி டீம்ல 4 பேர் இருக்காங்க. ஓ மை காட் கஷ்டம் தான் கைஸ். ஒரே ஒரு பவர் பார்த்தீங்கன்னா வந்து 5 பாயிண்ட் தான் பவர் இருக்குது. என்ன பண்ண முடியாது அவரால். ஒன்றும் பண்ண முடியாது. முடிச்சிட்டாங்க. ஸோ டிஜிபி டீம் வந்து ஃபுல் சர்வில் இருந்து பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் வந்து எல்லாரையும் அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி அந்த மாதிரிலாம் பண்ணி செம்மையாக கில் எடுத்துருக்காங்க. வேற லெவல் இப்போ பரவாயில்ல. இருந்தாலும் ஏன்னா அந்த ஜோனை கரெக்டாக வந்து செக் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது உண்மையிலேயே வேற லெவல் தான். ஜோனை கரெக்டாக எய்ம் பண்ணி அந்த இடத்துல வந்துருக்காங்க. சூப்பராக ஒரு 7 கிலோட வந்து இந்த மேட்ச் வந்து பூயா எடுத்திருக்காங்க. செகண்ட் பிளேஸ் வந்து ஸ்கல் கேமர்ஸ் இருக்காங்க. ஸ்கல் கேமர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஒரு 8 கிலோ எடுத்திருக்காங்க. டீம் மொத்தத்தில் வில்லன் டீம் ஸ்டார்டிங்லேருந்து அட்டாக் தான். ஸோ இறங்கின இடத்துலேருந்தே வந்து